யூபியில அந்த ராமர் கோயில் கட்டிய விஷயங்களே அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கும் என்று பாஜக நினைத்ததும் இந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்கிறேன் இது தோல்வின்னு நான் ஏன் சொல்றேன்னா பாஜகவுக்கு இது தோல்விதானா நிச்சயமா தோல்விதான் நானூறே வேண்டாங்க பிஜேபி வந்து முன்னூறு சீட்ல பிஜேபி வந்து டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டவும் கான்ஸ்டியூஷன் எப்படி வேணாலும் அமன் பண்ணிருக்கலாம் யூசிசி கொண்டு வந்திருக்கலாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கலாம் நிறைய விஷயங்களை கொண்டு இப்ப அதெல்லாம் கொண்டு வர முடியாது ஒரு கோயிலிஷியன் கவர்மெண்ட் ரன் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறது வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு தெரியும் இப்போ இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தகவல்கள் என்ன வருதுன்னா அவங்க கேக்குறதே வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் எங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கு ஸ்பீக்கர் போஸ்ட் பிஜேபி கிட்ட இருந்தா எங்க எம்பிஸ் நீங்க போச்சு பண்ணிடுவீங்க ஏன்னா பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் அதுதான் அமித்ஷா அவர்களை வந்து அமைச்சரவைக்கு வெளியில் வையுங்கள் இந்த ரெண்டு பேரும் ஒரு ரகசிய கோரிக்கை விடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அமித்ஷா மாத்தங்க நிச்சயம் கேட்பாங்க நிச்சயமா கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா அமித்ஷாவால் நாயுடுவும் பாதிக்கப்பட்டிருக்காரு நிதிஷும் பாதிக்கப்பட்டிருக்காரு இப்பவும் ஒரு சில பேர் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா இல்ல இந்தியா கூட்டணிக்கு மேண்டேட் இல்லங்க அதை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் பாஜக வந்து இந்த கடந்த பத்து வருடங்கள்ல மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சியை விரும்பல மாநில கட்சிகளை எப்படி அழிப்பது அவங்கள எப்படி டவுன் சைஸ் பண்றதுனா பார்த்துட்டு வந்தோம் ரியாலிட்டி செக் இப்போ என்ன தோணும்னா மாநில கட்சிகள் இல்லன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது சோ பெட்டர் டு ஹேவ் தோஸ் பீப்புள் அரௌண்ட் யூ அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தமிழின் மிக முக்கியமான சீரியலையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குழந்தைக்குள்ள ஆரம்ப செயலி டவுன்லோட் செய்யுட் செயற்காலின் டிஸ்கிப்ஷன் உள்ளது ஆலம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி சிவப்பிரிய நவீனார் வணக்கம் சார் ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு என்டிஏ டூ நைன்டி சிக்ஸ் இந்தியா கூட்டணி டூ தேர்ட்டி ஒன் கிட்டத்தட்ட யாருக்குமே ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல இந்த ரிசல்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க இந்த ரிசல்ட்ஸ் உடைய டேக்அவே என்னவா இருக்கு சார் உங்களுக்கு சி டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன நினைச்சிருக்காங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையிலான நம்பர்ஸ் கொடுத்துட்டோம் சரி கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம் இவங்களுடைய பேச்சுக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டு நாளைக்கு அப்புறம் ஒன் நேஷன் ஒன் ஸ்டேட் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்களோங்கிற மாதிரி நிறைய பயங்கர மக்கள் கிட்ட இருந்த மாதிரி எனக்கு தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியும் கிரவுண்ட் சுச்சுவேஷனை நிறைய மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க எங்க சார் நிறைய இடங்கள்ல உத்தரப்பிரதேஷ்ல மிஸ் ரீட் பண்ணிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல மிஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரால மிஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல மிஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க சோ அதனால பாஜகவுக்கும் இந்த தோல்வி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாடத்தை கற்பிக்கும் தான் நான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு மிகப்பெரிய டேக்அவேவ நான் பாக்குறது என்னன்னா காங்கிரஸோட ரீசர்ஜன்ஸ் காங்கிரஸ் வந்து மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கும் வராது அவங்க பத்து வருஷத்துக்கு அழிச்சு அவங்க வந்து அபிஷியல் ஆப்போசிஷன் லீடர் ஸ்டேட்டஸ் யாவது வாங்குறாங்களா பாப்போங்கிறது தான் பிஜேபியினுடைய ஏளன பேச்சா இருந்தது சோ அதையெல்லாம் துடை தெரிந்து தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் காங்கிரஸ் வந்திருக்கிறது இன்னொன்னு இந்த தேர்தலுக்கு முன்னால் பாஜக என்னெல்லாம் சிந்துச்சுன்னு பாக்கலாம் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயிலில் போடுறது ஹேமந்த் சோரனை வந்து கொண்டு போய் ஜெயிலில் போடுறது அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் இடி அனுப்புறது சிபிஐ அனுப்புறது ஐடி ரெய்டு அனுப்புறது காங்கிரஸோட அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை பண்ணி எலெக்ஷனை ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாமல் பண்ணி அப்புறம் வாரணாசியில வந்து மோடிக்கு எதிராக நாமினேஷன் பண்ணுறவங்க நாமினேஷன் எல்லாம் ரிஜெக்ட் பண்றது இது போன்ற விஷயங்கள் வந்து மத்திய பிரதேஷ்ல ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டை விட்ரா பண்ண வச்சு அவர் விட்ரா பண்றது கூட்டிட்டு போறது ஒரு மூத்த பாஜக தலைவர் சோ இது போன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்களை பாஜக செய்த போது மக்கள் எங்கேயோ இது வந்து சரியா இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சிருக்காங்க ஒரு விஷயம் இன்னொன்னு பாஜகவும் கூட ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்ல யூபியில இருந்து ராமர் கோயில் கட்டிய விஷயங்களே அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கும் என்று பாஜக நினைத்ததும் இந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்கிறேன் இது தோல்வின்னு நான் ஏன் சொல்றேன்னா பாஜகவுக்கு இது தோல்விதானா நிச்சயமா தோல்விதான் இருநூத்தி எழுபத்தி இரண்டு தான் வேணும் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்ககிட்ட முதல் முறை நீங்க தனிப்பெருமான்மையோட ஆட்சிக்கு வரும்போது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரும்போது முன்னூத்தி மூணு இப்ப நீங்க முன்னூத்தி நாலு எடுத்திருந்தீங்கன்னா வெற்றி நீங்க அறுபத்தி அஞ்சு சீட்டு கம்மியா இருநூத்தி நாற்பது எடுக்கும்போது அறுபத்தி மூணு சீட்டு அப்ப இதை எப்படி வெற்றின்னு சொல்ல முடியும் மக்கள் தீர்க்கமா முடிவெடுக்க முடியல ஆட்சி ஆட்சி அமைக்கிறது கரெக்ட் அதுல எல்லாம் யாரும் குறை சொல்ல பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆனா டெசிசிவ் மேண்டேட் கிடைக்கலையே பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாங்க நானூறு சீட்டு என்டி ஜெயிக்கும் சொன்னாரு நூத்தி தொண்ணூத்தி ஆறு சீட்டு கம்மியா இருக்குங்க எப்படி வந்து சாரி சார் மோடி அப்படி சொல்லிருப்பாரு இல்ல அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில தான் சொல்லியிருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருப்பாங்க யூபியில வந்து எண்பதுக்கு எண்பது ஜெயிச்சிருவோம் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு இருபத்தஞ்சு ஜெயிப்போம் ஒடிசால ஜெயிப்போம் மகாராஷ்டிரால இந்த சிவசேனா பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்காது அவங்க ஏதாவது ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிப்போம் கேரளால ஒரு மூணு ஜெயிப்போம் வழக்கமா போடுற கணக்கு தான் இதெல்லாம் பட் பிரதமர் வந்து அதை வந்து ரொம்ப பகிரங்கமா சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிற அது எப்ப பிரதமர் பகிரங்கமா சொல்லிட்டாரோ அது வந்து பாஜகவினுடைய ஸ்லோகன் ஆயிடுச்சு அப்கிபார் சார்சோபார் அப்படின்னு சோ அப்கிபார் சார்சோபார் அப்படின்ற பிரச்சனை வந்து எங்க பிரச்சனை ஆகுதுன்னா இந்த கிட்டத்தட்ட தேர்தல் நோட்டிபிகேஷன் வர்ற வரைக்குமே வந்து பிஜேபி தான் லீட் பொசிஷன்ல இருக்காங்க எஸ் சரிங்களா அதுல எந்த டவுட்டும் இல்லை எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் வந்து தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய கேரண்டிஸ் அனௌன்ஸ் பண்றாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமா களம் மாறுது ஃபர்ஸ்ட் அப்புறம் பிஜேபிக்கே தெரிஞ்சு போச்சு நாம பேசுற இந்த குரோத் செட் ஆகல ஏதோ மக்களுக்கு வந்து நம்ம மீது ஒரு அதிருப்தி இருக்குது என்ன பண்றாங்கன்னா இந்த மெஜாரிட்டி அபீஸ் பண்றதுக்காக இஸ்லாமியர்களை டார்கெட் பண்றாங்க இழிவாக பேசுவதை பிரதமர் அவர்கள் ஆரம்பிக்கிறார் அந்த இழிவு பேச்சு யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அதாவது பணக்காரர்களிடம் இருக்கும் சொற்றுகளை வாங்கி அதை பிரித்து ஏழைகளுக்கு கொடுப்பதுன்னு பாஜகவே கற்பனை பண்ணிக்கிட்டு அது காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இருக்குன்றாங்க நான் நாற்பத்தி எட்டு பக்கம் படித்தேன் கண்ட்ரோல் எஃப் போட்டு பார்த்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கான்னு பாத்துட்டேன் எதுவுமே இல்ல இங்க இருந்து இந்த கற்பனை இவர்களுக்கு வந்தது அதுவும் இல்லாமல் பிரதமர்களுடைய பேச்சுகள்லாம் எப்படிங்க இருந்தது அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் யார் அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்க இஸ்லாமியர்களை ஏன் நீங்க வந்து இதே பிரதமர் தானே ஒருவனுடைய உடையை வைத்து அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் சொன்னாரு அப்ப உங்களுக்கு எப்பெல்லாம் ஓட்டு வேணுமோ அப்பெல்லாம் நீங்க வந்து இஸ்லாமியர் இஸ்லாமிய வெறுப்பைதான் எடுத்துக்கலாம் நியாயம் இல்லல்ல அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்தா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க எங்கயாவது காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க அது இல்லாம ராஜஸ்தான்ல ரொம்ப அப்பட்டமா உங்ககிட்ட ரெண்டு எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடை காங்கிரஸ் எடுத்துட்டு போயிடும் தாலியை பிரிச்சிருவாங்க தாலியை பிரிச்சிருவாங்க இதெல்லாம் யார் சொன்னது இதெல்லாம் யார் சொன்ன பிஎம் எம் சொன்னதுதான் இதெல்லாம் காங்கிரஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா சோ மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஓகே நாம நினைச்ச பிஜேபி இல்ல இது இது குரோத் ஓரியன்ட் பிஜேபி இல்ல இவங்க திருப்பி இந்த ரிலீஜியஸ் லைன்ல போறாங்க சோ யூபியில அந்த தோல்வி வரும் பொழுது அது வந்து அப்ப யூபி மக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ரெண்டு முறை யூபி தான் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது இல்ல மட்டும் அங்க வந்து அப்பர் காஸ்ட் ஓட்ஸும் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ்க்கு வந்திருக்கு ஏன்னா அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் வந்து எப்பவுமே காங்கிரஸ்க்கு வரக்கூடிய ஓட்ஸ் அதனால இந்த முறை காங்கிரஸ் ஒரு ஒரு அப்பர் காஸ்ட ரெப்ரஸன் பண்ற ஒரு பார்ட்டி அதே பார்ட்டி சேரும் பொழுது பேக்வர்ட் கிளாஸ ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பார்ட்டி சேரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கோலிஷனா மாறி அது வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு ரிசல்ட் கொடுக்கு சார் இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியா மைண்ட் செட்ட பார்க்கும்போது பிஜேபிக்காரங்க எல்லாம் ஒரு சோகமா இருக்காங்க ஆனா இந்த காங்கிரஸ் டிஎன் ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷ மனநிலையில இருப்பதாக தான் தெரியுது இருந்தாலும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போறாங்க இருந்தாலும் என்ன அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப இவங்க பிஜேபி வந்து நானூறு இடங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு நானூறே வந்தாங்க பிஜேபி வந்து முன்னூறு சீட்ல பிஜேபி வந்து கூட்டணி கட்சியினர் ஒரு முப்பது இடங்கள்ல இருந்திருந்தா இவங்களுக்கு வந்து ஜெகன் இவர் நவீன் பட்நாயக் ஒரு முன்னூத்தி இடங்கள் பாஜக இருந்தால் டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டோம் கான்ஸ்டியூஷன் எப்படி வேணாலும் அமன் பண்ணிருக்கலாம் யூசிசி கொண்டு வந்திருக்கலாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கலாம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து இப்போ அதெல்லாம் கொண்டு வர முடியாது ஓகே ஒன் லாங்குவேஜ் ஒன் நேஷன் இதெல்லாம் எதுவுமே பேச முடியாது முட்டுக்கட்டை இல்ல அதை கொண்டு வரவே முடியாது டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டின்னா ஆப்போசிஷனுக்கு வந்து இருநூத்தி பத்து இருநூத்தி முப்பது சீட் இருக்கு எல்லா பில்லையும் டிஃபீட் பண்ணுவாங்க மணி பில்லெல்லாம் இனிமே வந்து சி ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம்ங்கறது வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு தெரியும் இந்த ஆட்சியை நடத்தும் போது அவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு அவங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க மன்மோகன் சிங் எல்லாம் என்ன கோலீசன் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்க முடியலன்னு ஒரு கோலீசன் கவர்மெண்ட்ல இருக்கும் போது இருக்கக்கூடிய கம்பல்ஷன்ஸ் இப்ப பிஜேபி புரியும் ஏன்னா நீங்க வந்து ஒரு மணி பில்ல பார்லிமென்ட்ல லோக்சபால மணி பில் டிஃபிட் ஆயிடுச்சுன்னா ஆட்சி கவுந்துருங்க மணி பில் டிஃபீட் பண்ண கூடாது நீங்க மணி பில்ல டிஃபீட் பண்ணாம பாத்துக்கணும் ஆப்போசிஷன் எல்லாம் ஒண்ணு கூடி உங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாராவது ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் ஓட்டு போட்டாங்கன்னா ரெண்டு கட்சி முடிஞ்சு போச்சு கதை சோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் சார் बीजेपीக்கு இல்ல கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லாம் கிடையாது பட் நீங்க வந்து விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்கணும் ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து முட்டுக்கட்ட போடுவாங்க நீங்க இப்ப ரெண்டு முறை ஆட்சி பண்ணீங்கல்ல ஃப்ரீயா உங்களுக்கு விருப்பப்படி பண்ணீங்கல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டிய ரீவொர்க் பண்ணீங்க ரீவொர்க் பண்ணது சரியா தவறாங்கற விவாதத்துக்குள்ள நான் போல ஆனா அந்த ரீவொர்க் பண்ண விதம் இருக்குல்ல ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தையே வந்து அடைப்பது வீட்டுக்குள்ள அடைப்பது அந்த மாநிலத்துக்கு வந்து மொபைல் கனெக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்றது ஒன்றரை வருஷம் அவர்களை வீட்டுக்குள்ளே சிறைப்படுத்துவது இதெல்லாம் எந்த விதமான ஒரு ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய போக்குகள் சோ இதெல்லாம் நீங்க இனிமே பண்ண முடியாது சிஐஏ கொண்டு வர முடியாது என்ஆர்சி கொண்டு வர முடியாது யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி யோசிக்கவே முடியாது ஒன் நேஷன் ஒன் நேஷன் டன் அண்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல அத பத்தி நீங்க யோசிக்க முடியாது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு நிதிஷ்குமார் ஒத்துக்க மாட்டாரு சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டாரு இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தகவல்கள் என்ன வருதுன்னா அவங்க கேட்கறதே வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் எங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கு ஸ்பீக்கர் போஸ்ட் பிஜேபி கிட்ட இருந்தா எங்க எம் பிஸ நீங்க போஸ்ட் பண்ணிடுவீங்க ஏன்னா பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட் அதுதான் ஓகே அதனால தான் ரெண்டு பேருமே பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்டு அதுதானே என்ன பண்ணாங்க பாஜக வந்து மகாராஷ்டிரால தன்னுடைய ஸ்பீக்கரை கொண்டு வந்து ஸ்பீக்கர் பதவி ஏத்த பிறகு ஒரு வாரத்துல வந்து சிவசேனா கட்சியில வந்து பிளவை உருவாக்கி என்சிபி ல ஒரு வருஷம் கழிச்சு பிளவை உருவாக்கி ஸ்பீக்கரை வச்சு இவங்களை ரிகக்னைஸ் பண்றாங்க ஸ்பீக்கர் பதவி எங்க கிட்ட கொடுத்துருங்க உங்களை நம்ப முடியாது நீங்க எப்ப வேணாலும் எந்த கட்சியை வேணாலும் உடைப்பீங்க ஏன்னா அது வந்து ஒரு அன்பவுண்டட் ஃபியரும் கிடையாதுல்ல கோவால ஆட்சியா ஜெயிக்கிறது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது பாஜக அருணாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் கட்சியை அப்படியே விலைக்கு வாங்கி அந்த ஆபீஸ்ல போர்டு மாத்திட்டாங்க காங்கிரஸ் ஆபீஸ்ல பிஜேபி போர்ட கொண்டு போய் மாட்டிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்படியெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் யாருமே பேசக்கூடாது மகாராஷ்டிராவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹேமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியல அவர் போன வாரம் வரைக்கும் அவர் பேசாத பேச்சுகளே கிடையாது நான் அசாம்ல யூனிஃபார்ம் சிமில் கூட கொண்டு வந்துருவேன் அதை கொண்டு வந்துருவேன் இதை கொண்டு வந்துடுவேன் என்னதான் கொண்டு வர மாட்டீங்க நீங்க இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ் இருபத்தைந்து ஆண்டு காலம் இருந்தவர் காங்கிரஸ்ல முதலமைச்சர் ஆக்கலன்னு பிஜேபிக்கு போயிட்டு அவர் அவ்வளவு ஐமாறல் கிரவுண்ட்ல பேசுறாரு அப்புறம் மகாராஷ்டிரால ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிய அந்த கட்சியை அப்படியே கவுத்து அந்த கட்சியோட சிம்பலை பறிச்சு இன்னைக்கு என்ன நடந்தது சிம்பல்லாம் மேட்டரே இல்லைன்னு மக்கள் பாடம் இதெல்லாம் இப்ப இந்த பிஜேபி பத்து வருஷம் இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட பண்ணாங்கல்ல சந்திரபாபு நாயுடுவை வெளியில அனுப்புறது அவருக்கு வந்து மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது குமாரை தேவைப்படும் போது அனுப்புறது இல்லைன்னா கூப்பிட்டுக்கிறது சந்திரபாபு நாயுடுவோட மகனை அவமதித்தது இது போன்ற விஷயங்கள்லாம் இப்போ இப்ப வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பிரச்சனையா வந்து முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆதரவு எல்லாம் கொடுப்பாங்க நேரம் வரும்போது அந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அமித்ஷா அவர்களை வந்து அமைச்சரவைக்கு வெளியில் இந்த ரெண்டு பேரும் ஒரு ரகசிய கோரிக்கை விடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்னு அப்படி இருந்தாலும் அமித்ஷாக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்க கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அமித்ஷாக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்க கூடாதுன்னு இந்த முறை பாஜகவிலிருந்தே குரல்கள் வரும் ஓகே அதாவது இந்த ஒரு அஞ்சு வருஷம் இருந்து பாஜகவுக்கு ஒரு சிக்கலா தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் சரி ஒரு கட்டத்துல பாஜக எங்களால முடியலப்பா எங்களால இந்த கூட்டணி ஆட்சி நடத்த முடியல நாங்களே ஆட்சியை கலைக்கிறோம் நாங்க தேர்தலுக்கு போறோம் ஒரு மூணு வருஷம் கடிச்சு தேர்தலுக்கு போறோம் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டா போடட்டா இல்ல இன்னொரு கட்சிக்கு போடட்டும்னு பாஜக முடிவு பண்ணிருச்சுனா பண்ண மாட்டாங்க அரசியல் பண்ணிருச்சுனா இந்த ஆட்சி நிலைக்கிறதே ஒரு சந்தேகம் தானா இல்ல ஆட்சி நிலைக்கிறது சந்தேகம் நான் நான் சொல்ல வரல சந்தேகங்களை கிளப்புவதற்கு கஷ்டமான விஷயம் சி இது வந்து ஒரு நிதின் கட்கரிக்கு இது கஷ்டமா இருக்காது ராஜ்நாத் சிங்க்கு இது கஷ்டமா இருக்கு ஆனா மோடிக்கு கஷ்டமா இருக்கும் மோடி அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி பிரதமராக இருக்கும் போதும் சரி ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட கவர்ன்மெண்ட நடத்தி படக்கப்பட்டவர் சரி இப்ப மோ யாருக்கிட்டையும் அவர் வந்து கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ண பழக்கமும் மோடி அவர்களுக்கு கிடையாது எல்லாமே தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கும் பொழுது இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணோம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போல் டிசிஷன்ஸ் இந்த முறை வந்து நீங்க டிசிஷன்ஸை பிஎம்ஓல எடுக்க முடியாது ஏன்னா நீங்க சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் சரி நிதிஷ்குமார் ஆகட்டும் சரி இவங்கெல்லாம் வந்து நிறைய பதவிகளை வந்து கேட்பாங்க முக்கியமான பொறுப்புகளை கேட்பாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பு கேட்டாங்கன்னா அவங்கள ஒவ்வொரு முறையும் நீங்க கன்சல்ட் பண்ணுவோம் பி வந்து ஒன்று டிசிஷன்ஸ் ஃபாஸ்ட் பண்ண முடியாது இவங்க எல்லாம் பிஜேபியினுடைய மந்திரிகள் கிடையாது நீங்க பி எம் இருந்து போன் பண்ணா இவங்க உங்களோட ஆர்டர்ஸை பண்றது இவங்கெல்லாம் வேற பார்ட்டிஸ் சரி வாஜ்பாய் போன்று ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது மோடி ஆனா இது ஏன் எதனால கஷ்டம் நான் சொல்ல வரேன்னா அவர் வந்து ஒரு புரூட் மெஜாரிட்டியோட ஆட்சி நடத்தி பழகிட்டவருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா எல்லாரையும் கன்சல்ட் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கன்சல்ட் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னால இந்த பில்ஸ் கொண்டு வர போறோன்னா இந்த பில்ஸ் என்ன அந்த ரெண்டு கட்சிகளோட கலந்து ஆலோசிக்கணும் ஏன்னா இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தான் வச்சிருக்கீங்க அவங்க கிட்ட இருநூத்தி முப்பது இருக்கு ஜெகன் அவங்க அவங்க எல்லாம் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அறுபது வந்துருச்சுன்னா ரொம்ப டைட் ஆயிடும் ஓகே சார் ஆஹ் சரி இப்போ இப்பவும் ஒரு சில பேர் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நிச்சயமா இல்ல இந்தியா கூட்டணிக்கு மேண்டேட் இல்லங்க அதான் அத முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு மேண்டேட் கிடையாது இந்தியா கூட்டணி பாஜகவை தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைப்பதற்கை தடுத்து இருக்கிறார்கள் இன்னொன்னு கான்ஸ்டியூஷனல் நீங்க கேட்டீங்கல்ல ஏன் சந்தோஷமா இருக்கு இனிமே கான்ஸ்டியூஷனல் டேம்பர் பண்ண முடியாது இவங்க இஷ்டத்துக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டு ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன்னஸ் அந்த ஒன்னஸ் கொண்டு வர முடியாது அந்த சிங்குலர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அது பண்ண முடியாதுங்கிறதுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் இனிமே நான் என்ன சாப்பிடணும் நானே முடிவு பண்ணிக்கலாம் அது அரசாங்கம் முடிவு பண்ணாது என்னோட படிக்க அறையில் நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் முடிவு செய்து கொள்ளலாம் அரசாங்கம் அதில் முடிவு செய்ய முடியாதுங்கிற சந்தோஷம் தான் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் வயர்ல ஒரு பீஸ் அதாவது கார்னடு மோடி ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டுரை ஃபேமஸான கட்டுரை அதே மாதிரி இப்ப மோடி வந்து கார்னர் பண்ணப்பட்டிருக்காரா மாநில கட்சிகளா இல்ல கார்னர்டுங்கிறத விட நீங்க நீங்க இதை எப்படி பாக்கணும்னா பாஜக வந்து இந்த கடந்த பத்து வருடங்கள்ல மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சியை விரும்பல ஆமா மாநில கட்சிகளை எப்படி அழிப்பது அவங்களை எப்படி டவுன் சைஸ் பண்றது செக் மாநில மாநில கட்சிகள் இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அரௌண்ட் யூ சோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து தாங்கள் எடுத்த முடிவை அடுத்தவர்கள் மீது திணித்தே பழக்கப்பட்டவர்கள் இப்போ கை கை கட்டப்பட்டிருக்குன்றது மட்டும் இல்ல நீங்க பேசணும்ல வந்து கன்சல்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும் அதுவே கஷ்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணும் சந்திரபாபு நாயுடு கூப்பிடுவீங்க இந்த வாரம் எனக்கு கேபினெட் மீட்டிங் இருக்குன்னு அடுத்த வாரம் வரேன்ட்டாருன்னா அடுத்த வாரம் வரைக்கும் அது வெயிட் பண்ணும் சிம்பிள் ஒரு நீங்க நீங்க வந்து கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ ஒரு மத்திய அமைச்சர் சந்திரபாபு நாயுடு கட்சியில ஒரு மத்திய அமைச்சர் இருக்காருன்னு நீங்க மத்திய அமைச்சர் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது அவருக்குன்னு தனி சிந்தனை இருக்கும் அவர் அவங்க அவங்க ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை தனியா இருக்கிறது அதெல்லாம் பார்க்கணும் மன்மோகன் சிங் எப்படி ஆட்சி நடத்தும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டாங்களோ அந்த சிரமங்கள்லாம் இவங்க பட வேண்டியது இருக்கும் ஓகே இது மோடிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா முடிவுகளை அவரா எடுத்து பழக்கப்பட்டவர் ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியில இருந்து பிரதமராகவும் சரி முதல்வராகவும் சரி இருந்து பழக்கப்பட்டவர் இப்ப இன்னொன்னு என்ன நடக்கும்னா இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஒரு இருநூறு சீட் இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் பிரதமர் வரணும்பாங்க அவங்க நூறு நூத்தி பத்து இருக்கும் போதே பிரதமர் வரணும்ன்றதை ஆரம்பிச்சாங்க அவங்க ஆக்சுவலி எல்லா விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் பிரதமர் வந்துதான் பதில் சொல்லணும்னு ஆரம்பிச்சது அத்வானி தலைமையிலான பாஜக தான் அத்வானி தலைமையிலான பாஜக தான் இஸ் அனதர் ஃபார்ம் சொன்னது சுஷ்மா ஸ்வராஜும் அத்வானியும் ஜேட்லியும் ஆனா அது ஆப்போசிஷன் பண்ணும் இவங்களுக்கு அது கசக்கும் இவங்க பண்ணும்போது மத்தவங்களுக்கு இனிக்கணும் அப்படிதான் பிஜேபியினுடைய ஸ்டைலாவே இருந்திருக்கு பார்லிமெண்ட்ல சோ இப்ப அதெல்லாம் மாறும் பிரதமர் வந்து அடிக்கடி பாராளுமன்றத்துக்கு வரணும் அடிக்கடி பல விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இவங்க இருநூறு பேர் இருக்காங்க இவங்க இருநூறு பேர் வெளில வந்து பண்ணாங்கன்னா உங்களால் நடத்த முடியாது அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு போக போக தான் அந்த சிக்கல்கள்லாம் வெளில வரும் ஓகே சார் மணி பில் எல்லாம் பாஸ் விட்டுருவாங்களா சார் இல்ல மணி பில் பாஸ் பண்ணுவாங்க இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வச்சிருக்காங்கல்ல நான் சொல்ல வந்தது எது எதுன்னா நீங்க மணி பில் எல்லாம் நீங்க முன்ன இருந்த மாதிரி கேஷுவலா இருக்க முடியாதுங்கிற ஓகே முன்ன ஏன்னா முன்னூத்தி மூணு உங்க ஆட்களே இருந்தாங்க யாராவது ஒருத்தர் மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னா விப்பு கொடுத்து அவங்களுடைய பதவியை கேன்சல் பண்ணலாம் அடுத்த நிமிஷம் ஆனா இப்ப அப்படி இல்லை இல்ல உங்ககிட்ட இருக்கிறது இருநூத்தி நாற்பது தானே ஓகே மீதி முப்பத்தி ரெண்டு மினிமம் தேவைப்படுறது கூட நீங்க மற்றவங்க கிட்ட வந்து இரவல் வாங்கி தானே நீங்க பண்ணணும் சோ இப்ப ஏக்நாத் சிண்டி ஃபேக்ஷன் என்ன நிபந்தனை போட போறாங்கன்னு பாக்கணும் ஏழு பேர் இருக்காங்க சரத்பவருடைய அண்ணன் மகனான இவரு அஜித் பவார்கிட்ட ஒரு எம்பி இருக்காங்க அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க இப்ப பாமக அவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பாமகவும் இப்போ ராஜ்யசபால இவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு தேவை ராஜ்யசபால பிஜேபி இருக்கு ஆனா லோக்சபா தான் முக்கியம் ஓகே சார் பதினேழு வேற இருக்காங்களே சார் ஆமா சார் ஒருவேளை இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ நேத்தி வந்து சரத்பவார் நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாங்க எப்படி பார்த்தாலும் தூது விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்டிஏ கூட அவங்க கண்டி ஆவாங்களா இல்ல வந்து இந்த சைடு வர வாய்ப்பு இல்ல இந்தியா கூட்டணி இப்போதைக்கு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி நீடிக்காது ஓகே நிச்சயமா நீடிக்காது அந்த ஆட்சி அது என்ன ஆகும்னா இவங்க இவங்க கிட்ட ஆட்சி கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாடு சந்தித்து இருக்கிறதுன்னு அடுத்த தேர்தல் வரும்போது பாஜக பேசும்போது அது பாஜகவுக்கு அட்வான்டேஜ் இன்னொரு முறையா அட்வான்டேஜா மாறி அது அவங்களுக்கு இன்னொரு மெஜாரிட்டியை கொடுத்துரும் சோ பெட்டர் ஃபார் இந்தியா அலையன்ஸ் டு இவங்க என்னன்னா என்னுடைய பாயிண்ட் சிம்பிள் கான்ஸ்டிடியூஷனை வச்சுதான் நீங்க எலெக்ஷனை கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது யாருக்கு அதிக எண்ண எண்ணிக்கையிலான இடம் இருக்கோ அவங்கதான் ஆட்சி அமைக்கணும் அவங்களுக்கு தானே இருக்கு அவங்களை ஆட்சி அமைக்க விடுங்க அவங்க ஆட்சியை ஆட்சி பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி அமைப்பதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஓகே நீங்கள் வந்து அமைதியா இருக்கணும் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு பிரசிடென்ட் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருநூத்தி நாற்பது பிஜேபி டிடிபி கிட்ட பதினாறு இருக்கு நிதிஷ்குமார் கிட்ட பதினாலு இருக்கு முப்பது ஏக்நாத் சிண்டே கிட்ட ஒரு ஏழு இருக்கு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போது இருநூத்தி தொண்ணூத்தி நாலு எம்பிக்களுக்கான லெட்டர் ஆஃப் சப்போர்ட் பிரசிடென்ட் கிட்ட இருந்ததுன்னா அடுத்த நிமிஷம் பிரசிடண்ட் மோடி அவர்களையும் இல்ல பாஜகவையும் அழைக்க வேண்டும் ஓகே சார் இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது இந்தியா அலையன்ஸ்க்கு மேண்டேட் இல்லை ஆனா இந்தியா அலையன்ஸ் வந்து பிஜேபியை வந்து சிங்கிள் மெஜாரிட்டியோட ரூல் பண்ண விடாம தடுத்துட்டாங்க பிஜேபிக்கு வந்து ஒரு அறுதி பெறும் ஒரு ஒரு டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி இல்லாம தடுத்துட்டோங்கிற ஒரு சந்தோஷ மட்டும்தான் அவர்களுக்கான வெற்றியை தவிர அவங்களுக்கு ஆளுவதற்கான வாய்ப்பை மக்கள் இந்த முறை கொடுக்கவில்லை அதுதான் உண்மை யாரு ஏத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டா இது மோடிக்கு எதிரான மேண்டேட் தான் ஆனா பிஜேபிக்கு பாசிட்டிவான மேண்டேட்டும் இல்ல ஓகே சார் சார் இந்த அஞ்சு வருஷத்துல என்ன விதமானாலும் நடக்கலாம்னு இங்கிலேயே சொல்லி இதுவும் அப்படி நடக்க சான்சஸ் இருக்கா சார் ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமாரோ அதே போல சந்திரபாபு நாயுடு கடந்த காலம் இது மாதிரி நிறைய பண்ணிருக்காரு சரி என்ன ஆகும்னா இவங்க வந்து

பழைய பிஜேபி அழகா ஹேண்டில் பண்ணாங்க ஒரு கோலீசன் கவர்மெண்ட் இந்த புது பிஜேபி அதை ஹேண்டில் பண்ணுமா ஏன்னா இந்த புது பிஜேபி நான் ஏன் சொல்றேன்னா எல்லாருமே இப்ப பிஜேபியில் ஷார்ட்ஸ் கால் பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த கட்சியில இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன் லீடர்ஷிப் பழைய ஆட்கள் யாருமே இல்ல அந்த கோலீசன் கவர்மெண்ட் ரன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து ராஜ்நாத் சிங் மட்டும் தான் இப்போ ஸோ ராஜ்நாத் சிங் மட்டும் இருக்கும் பொழுது இப்போ நல்ல வேலை பிரதமரை மாத்துங்கன்னு யாரும் கேட்கல நான் ஆக்சுவலி கேட்பாங்கன்னு நினைச்சேன் யாரும் கேட்கல ஆனா அமித்ஷாவை நிச்சயமா கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா அமித்ஷாவால் நாயுடுவும் பாதிக்கப்பட்டிருக்காரு நிதிஷும் அவரால் பாதிக்கப்படாதவங்களே யாரும் இல்லங்க இந்த ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்துகிட்டு அவங்க பண்ண விஷயங்கள் இருக்கு இந்த சிஏஓ கொண்டு வர்றது அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் இதெல்லாம் நிச்சயமா பிரச்சனை வரும் அப்படியே அமித்ஷா இருந்தாலும் அவர் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுக்காதீங்க ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் கொடுங்க அமித்ஷாக்கு வேற ஏதாவது மந்திரி கொடுங்க ஓகே சார் கடந்த முறை மாதிரி இந்த இடி ரைடு ஐடி ரைடு சிபிஐ ரைட்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கும் ரொம்ப கம்மியா நடக்கும் ஓகே சார் அதையும் தடுத்துருவாங்களா இந்த ரெண்டு கட்சிகளும் அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஓகே ஓகே சார் அப்படியே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வரலாம் சார் திமுக கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் குறிப்பாக கூட்டணி வெற்றியா இல்ல இப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவங்க வந்து இன்னொரு வேலையை ரெண்டுமே கூட்டணியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் அந்த ஆட்சிக்கான அவருடைய ஸ்கீம்ஸ் இதுக்கெல்லாமான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஆனா இதை வைத்துக் கொண்டு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஜெயிச்சு விடலாம் என்று நினைத்தால் முடியாது ஓகே சார் மக்கள் கிட்ட அதிருப்திகள் நிறைய இருக்கு குறிப்பாக லாஸ்ட் டைம் வாங்கின விட இப்போ வந்து ஒரு ஏழு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டி மோதி வேவ் இருந்தது அது இப்போ கொஞ்சம் மிஸ்ஸிங் ஓகே அதனால இப்போ ஆப்போசிஷன் பிரிஞ்சு இருக்கிறதுனால பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு பெரும் அதிகமா இருக்கு கே எப்படி சார் சர்வை சர்வைவ் ஆவாங்க எடப்பாடி வந்த பிறகு ஒரு தொடர்ச்சியா ஒரு பத்து எலெக்ஷன்ல ஒரு மிக பெரிய டவுன் பாடி வந்து ஒரு மிக பெரிய ஒரு தொல்வியா பார்க்கப்படுது ஏடிஎன் எப்படி சார் போவாங்க வாய்ப்பு இருக்கு மிக பெரிய செட்பேக் தான் இது ஏடிஎன் கே எப்படி பண்ண போறாங்கன்னு அவங்கதான் கட்சிக்குள்ள உட்கார்ந்து பேசணும் ஏன்னா பிரிந்து போனவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள்னு ஒரு முழக்கம் வரும் எல்லாரும் ஒன்று சேருங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் ஏன்னா அவங்கதான் உங்களுக்கு வந்து சவுத் தமிழ்நாட்டுல உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காங்க ஓபிஎஸ் ரெண்டாவது இடம் வந்துட்டாரு டிடிபி ரெண்டாவது இடம் வந்துட்டாரு எல்லா முக்குலத்தோர் ஓட்டும் பிஜேபி பக்கம் மாறி இருக்கு அப்படிமா பிஜேபி அலையன்ஸ் பக்கம் மாறும் கவுண்டர் ஓட்டும் பிஜேபிக்கு கொஞ்சம் ஷிப்ட் ஆகுது குறிப்பாக கோவையிலேயே இரண்டாவது இடம் சொல்றேன் சோ உங்களுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற கோயம்புத்தூர்ல நீங்க வந்து அண்ணாமலையை விட மூன்று லட்சம் வாக்குகள் குறைவாக வாங்குறீங்க அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து முதல்ல பிஜேபி அதிமுக பண்ற விஷயங்கள் என்னன்னா அவங்க வந்து அந்த விமன் வோட் பேங்க வந்து இழந்துகிட்டே வராங்க திமுக கிட்ட ஒண்ணு ஓகே இன்னொன்னு மைனாரிட்டி வோட் பேங்க கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண மத்த ஓட் பேங்க்ஸ் விட்டுட்டு அவங்க அவங்கள விட்டு போயிட்டே இருக்கு அது அதிமுகவுக்கு புரியுதான்னு தெரியல மைனாரிட்டி வோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்னைக்குமே அதிமுகவுக்கு வந்தது கிடையாது அது மெஜாரிட்டி திமுகக்கு தான் போகும் விமன் ஓட்ஸ் தான் அதிமுக அதிகமா வரும் இப்ப விமன் ஓட்ஸ் திமுக அதிகமா ஓகே அந்த ஸ்கீம்ஸ் காரணமாகவா சார் ஸ்கீம்ஸ் காரணம் அப்புறம் அவங்களுடைய காஸ்ட் ஓட் பேஸ் ஆன முக்குலத்தூர் அவங்கள விட்டு வெளியில போறாங்க கவுண்டர் ஓட்ட பிஜேபி கொஞ்சம் ஈட் இன் டு சோ இதெல்லாம் அதிமுக வந்து போயிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கணுமா இல்ல வேண்டானா இவங்களே பாமகாவ இந்த அந்த கூட்டணியில இருந்து இந்த கூட்டணி கொண்டு வர்றதா என்ன பண்ணனும் மக்கள் கிட்ட போகணுமா என்ன பண்ணனும் ஏன்னா ஒரு சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதிமுக திமுகவுக்குமான ஃபைட்டாக தான் வழக்கமா இருந்திருக்கு ஸோ அந்த அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கு இன்னும் இன்னமும் இருக்கு ஓகே அந்த அட்வான்டேஜை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்கங்கிறதையும் பார்க்கணும் ஸோ அசெம்பிலி போன்ற விஷயங்கள்ல வந்து அந்த ஓட் ஸ்ப்ளிட் இல்லாம பாத்துக்கணும் தினகரன் நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லலாம் நான் ரெண்டு பர்சென்ட் ஓட்டு வாங்குறாருல்ல ரெண்டாவது இடம் வந்துருக்காரு ஓபிஎஸ்ஸும் ரெண்டு பர்சென்ட் ஓட்டு வாங்குறாருல சுயேச்சையான ரெண்டு பர்சென்ட் ஓட்டு வாங்குறது

செல்வா கூட வருவாங்கன்னு சொன்ன தான் வந்திருக்கு அவ்வளவுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு கேஸ்பி ஸ்பீக் அவங்களோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்ச நாள் இன்க்ரீஸ் ஆகலாம் நான் இதுவே ஒரு பெரிய விஷயமா தான் சொல்லுவேன் ஏன்னா சி கிரிட்டிசிசம் நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் இருபத்தி மூணு சீட்ல நிக்கிறாங்க அதிகமாக தானே ஆகும் அப்படின்னு ஆமா க கம்மியான தான் நிற்கிறாங்க எல்லாருக்கும் அதிகமான சீட்ல நிக்கும் போது பர்சன்டேஜ் அதிகமாக தான் ஆகும் அந்த கிரிட்டிசிசம் ஏன் பிஜேபிக்கு மட்டும் கொண்டு வந்து இருக்கீங்க நினைக்கிறீங்க சார் இல்லங்க என்ன காரணம்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போற வாக்குகள் அதிகமாக போயிருக்கு இந்த முறை போன முறை வந்து அதிமுக பாஜக கூட்டணி மொத்தமாவே முப்பது தான் இந்த முறை இவங்க ரெண்டு பேருக்கும் போனதை ஆட் பண்ணிங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன் வருது அலையன்ஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வாங்கிருக்காங்க இவங்க ஒரு பார்ட்டி டூ ஓ பாட்டி த்ரீயோ வாங்கிருக்காங்க நாம் தமிழர் ஒரு எட்டு பர்சன் வாங்கியிருக்காங்க போன முறை அமமுக இவங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்க மக்கள் நீதி மையம் அதெல்லாம் இந்த முறை ஒரு பக்கமா ஒரே ஒரு பக்கமா வந்திருக்கறதுனால இன்னொன்னு இந்த இந்த முறை மார்ஜின்ஸ்ன்னு நிறைய குறைஞ்சிருக்கு சார் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்டேவும் ரிப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா விஜய் வேற வர பிறந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு இல்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுறது இல்லை இதுல இருந்து திமுகவுக்கு வந்து ஒரு பிளஸ் அவங்க சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்க மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க சோ ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும் சோ விஜய் போன்றவர்கள் வரும் பொழுது அது என்ன ஆகுது பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்களா இல்ல அவங்க வந்து தனியா நிக்கிறாங்களா இல்ல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இருவருக்காராம் இதெல்லாம் பாக்கணும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவு சொல்லிருக்கீங்க நேரம் குடுத்தி பேச நன்றி சார் நன்றி